ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தம் தூய கோயிலில் இருக்கின்றார், அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது, அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. இந்த மூணு வார்த்தையை என்னிடத்துல பேசினார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? தம் தூய கோவிலில் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டபடியினால் கோயில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குமானால் சபை அல்லது ஒவ்வொருவரும் நீங்களே ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் தூய கோயிலில் இருக்கிறார், அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கிறது, அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. இந்த மூணு வார்த்தையும் இந்த இடத்துல சொல்லும்படியாய் ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தினார். அவருடைய கண்கள் உற்று நோக்குகின்றன. நிறைய நேரங்களில் நமக்கு கேள்வி அதுதான். சங்கீதக்காரன் கூட ஒரு நேரம் எழுதுறார், ஏன் எனக்கு இன்னும் தூரமாக இருக்கிறீர், நீர் என்னை காண மாட்டீரா, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா, என் ஜெபத்தை கேட்பீரா, எனக்கென்று யாரும் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு சில கேள்வி நமக்கு வரும். ஆண்டவர் அதுக்கு பதில் தருகிறார், நான் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். அதாவது இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு போகிறதில்ல, இப்போ நான் உங்களை பார்க்குறேன் இல்லையா, அப்படியே பார்த்துட்டே அப்படியே இல்லை, அப்படியே பார்க்குறாரு. அப்படிதானா, என் மனைவி இருக்கிறதுனால அவ்வளோ வேணா நான் பார்த்துக்கிறேன், வேறு யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது பற்றிலா, இவர் என்ன ஒரு மாதிரி என்னை முறைக்கிறாரே அப்படின்ட்டு. இப்போ நான் என் மனைவியை பார்த்தேன் வைங்களேன், எப்படி பார்ப்பேன், கண்ணோட கண்ணாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல மீனிங். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே பார்க்குற மாதிரி உன்னை நான் பார்க்கல, உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன நடக்கும், ஏதாவது கட்டாயம் நடக்கும். ஏன்னா பார்க்குறவர் பெரியவர். ஒரு அலிலே சொல்லுங்களேன், பார்க்கிறவர் உயர்ந்தவர், பார்க்கிறவர் நம்மை உண்டாக்கினவர், அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி. சரிதானா? சரி, இப்போ எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை சங்கீதம் 11 நேராக திருப்புங்கள். சங்கீதம் 11 சங்கீதம். என்னுடைய கரத்தில் இருக்கிற மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கிற பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும் நான் வாசிக்கிறது. மற்றபடி சாதாரண வேதாகமத்தில் நம்ம வச்சுருக்கிறோம்ல, காமனாக எல்லாரும் வச்சுருக்கிற புத்தகத்தில் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன், நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடிப்போ அப்படின்னு முதல் வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சங்கீதக்காரனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதனால தான் அடைக்கலம் புகுந்திருக்கார். இல்லைன்னா அடைக்கலம் புகுவோமா சொல்லுங்களேன். பயங்கரமான வெயிலில் வந்தவங்க தான் மரத்தை கண்டவுடனே காரை நிப்பாட்டுறா, கொஞ்சம் அதில் இலைப்பாருவோம். புரியுதா நான் சொல்றது? பயங்கர தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணி பானையை கண்டவுடனே நிறுத்திட்டா கொஞ்சம் குடிப்போம். அப்போ அந்த அடைக்கலம் புகுந்திருக்கிற தாவீதுக்கு ஏதோ சொல்ல முடியாத அதிபயங்கரமான ஒரு பிரச்சனை. அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீ எல்லாம் உயிரே வாழ முடியாது, பறவையை போல பறந்து மலைக்கு போயிரு. ரெண்டாவது, நமக்கு இருக்கிற பிரச்சனையும் காணாதுன்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க பாருங்க, அது அதை விட மோசமா இருக்கும். நம்மளே ஏற்கனவே எங்க அடைக்கலம் கிடைக்கும், எங்க நிழல் கிடைக்கும், எங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம் நம்ம நினைப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற நம்முடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க சொல்றதுதான் மகா பயங்கரமா இருக்கும். தாவீதை பார்த்து சொல்றாங்க, பறவைய போல பறந்து எங்க போயிரு, மலைக்கு போயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம், தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு, இந்த இடத்துல இருக்காத, நீ பிழைக்க முடியாது. அப்படிதானா? பாருங்க பைபிள்ல ஈசாக்கு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க, யோ முடியெல்லாம் நரைச்சு போச்சு உமருக்கு, சீக்கிரம் செத்து போயிருவருன்னு. கூட இருந்த மனைவியும் சொல்லிட்டாலும் நம்ம தெரியல, எனக்கு புரியல அது. இவர் உடனே சொல்லிட்டார், ஏ தம்பிமார்களா வாங்க, எனக்கு வேட்டையாடி கறி கொண்டு வாங்க, நான் சாப்பிட்டுட்டு உங்களெல்லாம் பிளஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டார். ஆனால் சொன்ன மனுஷன் போனார்ன்னு நினைக்கிய, போகவே இல்லை. இந்த யாக்கோபு பதானாராமுக்கு போய் அங்கெல்லாம் சஞ்சரித்து ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கட்டி ஒரு பிள்ளைக்கு 12 பெத்தெடுத்து மாமனார்கிட்ட அடி வாங்கி 20 முறை சம்பளம் மாற்றி வெயிலில் படுத்து கிடந்து இன்னும் ஆள் உயிரோடு தான் இருக்கார். சொல்லுங்கள், மற்றவன் நமக்கு சொல்கிறது ஒரு நாள் நடக்காது சொல்லுங்கள் சும்மா. ஆமாம், மருத்துவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க, புரியுதா? ஆமாம், அவர் சொல்கிறது தான் நடக்கும். அவர் ஒன்று நமக்கு வச்சுருக்கார், நம்ம பக்கத்தில் இருப்பான் பாருங்கள், அவன் நம்மளை சொல்லுவான், நீ ஒப்பேறிட மாட்டே, இப்படிலாம் போனியன்னா நீ விளங்கிட மாட்டாடு, நீங்கள் சொல்லுங்கள், நீ நல்லாரு.
என்னையே சொல்றது இருக்கட்டும், பட் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, அவ்வளோ சீக்கிரம். ஆமாம், அவர் நம்ம மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவன் சொல்றான், நீ எழும்பி பறந்து பறவையை போல ஓடிரு, பறந்து போயிரு. இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற சொல்ற ஜனங்களுடைய வார்த்தையா இருக்கிறது. ஏன் கணவனுக்கு மனைவி அப்படித்தான மாறிடுறோம் சொல்லுங்க. யோபு மனைவி என்ன சொன்னாங்க, அவ்வளவு நாள் அவன் கொடுத்த சம்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னங்க என்னங்க அத்தான் பத்தியில நம்ம ஊர்ல அத்தான் மாமா அப்படிம்பாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டனும். ஆமென், மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நாள் என்ன செய்வாங்க, ஆமா ஜீவனை விட முடியா, எதுக்கு அவங்க இருக்கு இந்த வாழ்க்கை அப்படியும் சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு இந்த உலகத்துல யாருமே, அதனாலதான் கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் சொன்னேன் சரியா. இங்க இருக்கிற யாரும் போய் சண்டை போட்டுறாங்க, நீனு இப்படிதான் சொல்லுவியாடி அப்படி கேட்டுறாதீங்க, சொல்ல வச்சிடாதிய சரியா. ஆமா, அதுக்காக சொல்லலை, அவ்வளவுதான். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம மட்டும்தான் நிற்கணும் சொல்லுங்க, நம்ம மட்டும்தான் நிற்கணும். அதனால தான் இயேசு உயிரோட வாழும் பொழுது பிலாத்துவுக்கு முன்னாடியும் பார்வன் முன்னாடியும் சிங்கிளா நின்று போரிட்டார். 12 பேர் அனுப்பிட்டார்ல, இல்லை அவன் வீட்டுக்கு போயிரு, நீ தாக்கு பிடிச்சி விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் ஒத்தேல நின்று ஜெயம் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கத்தர் கொடுக்குற ஒரு பெரிய தைரியம் என்ன தெரியுமா, சிங்கிளா நின்று ஜெயிக்க வைப்பார். யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம், யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம், நின்று அடிக்கலாம் சொல்லுங்க. அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். பல பிரச்சனை வரும், சிங்கிளா நின்று அடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவாபு எனக்கு ரொம்ப பிடிச்சது, தாவீதுகிட்டே சொல்லுவார், தாவீது ராஜா நீர் கூட வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், சிங்கிளா போறேன் அப்படின்பார். பார்த்துருக்கீங்களா, அவருக்கு திடீர்னு தண்ணி தாகம் எடுத்துச்சு. எங்க உள்ள தண்ணி, எருசலேம்ல இருக்கிற ஆலயத்தில் கிணத்துல இருக்கிற தண்ணி. சிங்கிளா ஒரு 3 பேர் அடிச்சு போனா பாருங்க, அத்தனை பேர் சுத்தி நிற்கும் போது கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை குடிச்சிட்டான். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற பெரிய பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறோம், பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாலே கெட்டுகளை தான் நினைக்கிறோம். ரோஸ் கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், இதைத்தான் பிளஸ்ஸிங் நினைக்கிறோம். அது அல்ல, அது அந்த அந்த பிளஸ்ஸிங்லாம் பல வருஷத்துக்கு பின்னாடி இருக்குது. அது எது பிளஸ்ஸிங், சிங்கிளாக நின்று அடிப்பு. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மலை போல நிற்க பண்ணுகிறவர் தான் ஆவியானவர். ஒரு அலையிலே சொல்லலாமா. அப்போ நண்பர் சொல்கிறான், நீ பறந்து மலைக்கு போயிரு. நல்லா கவனிங்க, நம்மளாக இருந்தால் நினைஞ்சிருப்போம் மலையை தாண்டி இன்னொரு மலைக்கு போயிருக்கோம். அப்படிதானா, மனைவியே சொல்லிட்டா பாஸ்டர், என் பாஸ்டரே சொல்லிட்டாரு, இனிமே எதுக்கு நான் இங்க இருந்து என்னத்தை வாழ போறேன். அவர் சொன்ன மலை இதுதான், நாகர்கோயில் மலையை தான். ஆனா நம்ம எங்க போயிருவோம், கேரளாவை தாண்டி அங்க ஒரு மலையில போய் ஏறினுப்போம், அங்க நின்றுட்டு எட்டி பாக்குறது, வந்துட்டேன்ப்பா பறந்து வந்துட்டேன் பாருங்க. இது அவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னிடம் பறவையை போல மலைக்கு பறந்து ஓடிப்போ. ஏனெனில், அவங்க விளக்கத்தை பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற விளக்கத்தை நான் சொல்லித்தரேன் கவனிங்க. ஏனெனில் இதோ பொல்லார் வில்லை வளைக்கின்றனர். நல்லா கவனிங்க, என்ன வளைக்கிறாங்களாம். நம்மகிட்ட சொல்லுவான், ஏய் பிசாசு ரொம்ப பெரியவன், அவன் அப்படியே உன்னை அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். இந்த பொல்லாரை பற்றி ஓவராக பேசுகிற நம்ம குரூப் இருக்குன்னு வைங்களேன், நம்ம மலைக்கு தான் போகணும். அவனை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது. அவன் சொல்கிறான், பொல்லார் வில்லை வளைத்திருக்கிறார்கள். அப்படின் என்ன அர்த்தமா, யுத்தத்துக்கு ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம், புரியுதா. அவன் வில்ல வளைச்சிட்டான் அப்படின்னா இனிமே அம்பை வச்சு விடுறதான் தாமதம், ரெடியாக இருக்கிறான். வாசிக்கிறேன் பாருங்க, நானில் அம்பு தொடுக்கின்றனர், நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றனர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே இருளில், எப்படி நமக்கு தெரியாது, எல்லாரும் சொல்லுங்க நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட பேசுகிற எல்லாரும் உங்கள் நலன் கருதுறாங்கன்னு நினைக்கிறீங்க, உண்மையா? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காலையில் ப்ரைஸ் த லார்ட் பிரதர் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் நினைக்கிறீங்க அவர் என்னை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார், உண்மையா? இல்லை இல்லை, புரியுதா? ஆமாம், நீங்கள் உடனே மயங்கிடக்கூடாது. இப்போ உள்ள வாலிய பிள்ளைலாம் அதில் மயங்கி தான் கல்யாணமே பண்ணுதுங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டான், இது முடிஞ்சது, லைஃபை கொடுத்துருது. அவன் சாப்பிட்டியான்னு தானே கேட்டான், நீ ஏன் லைஃபை கொடுத்த? பிறகு உட்கார்ந்து அழுறது, ஆண்டவரே இப்படி ஒருத்தனை கட்டி வைத்து விட்டீர். ஆண்டவர் சொல்லுவார், அவன் சாப்பிட்டியானு கேட்டான், உன்ட்ட வாழ்க்கையை தானா கேட்டா, அல்லது என்ன வாழவையின்னு கேட்டானா? இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆன்லைனில் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், ரொம்ப அப்படியே யாராவது உங்களை தேட்டணும்னு நினைக்காதீங்க, ஏமாற்றப்பட்டுருவியே, புரியுதா? ஆமாம், இது இதுதான் உண்மை. பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை அது, எங்களுக்கு எத்தனை பேர் தேட்டினாலும் முது எரும மாடு முது மாதிரி ஆயிட்டு, புரியுதா? எத்தனை பேர் தேட்டினாலும் ம் அப்படிம்போம், அது அது ஏறாது. ஆனால் பெண்களுக்கு சாப்பிட்டீங்களா, வீட்டுக்கார் கூட இப்படி கேட்கலையே சிஸ்டர், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பர், ஐயோ
முடிஞ்சது அவ்வளவுதானா? ஆமா சார். இப்ப பாருங்க அங்க என்ன செய்யறாங்களாம், அம்பு எய்ய பார்க்கிறார்கள். எங்க இருந்து? இருளிலிருந்து. நல்லா கவனிக்கணும், நமக்கு கண்ணு தெரியாத இடங்கள்ல இருந்து, இரவிலே நமக்கு தெரியாமல், நமக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அம்பு எய்கிற பிசாசினுடைய கிரியைகள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. முத அதை புரியணும். நான் ரொம்ப ஈஸியான ஒரு உலகத்துல வாழலை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் ரொம்ப சந்தோஷமான உலகத்துல வாழலை. என்னை சுற்றிலும் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, ஆனால் மோசமான ஒரு மனநிலைக்கு மத்தியில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மிருகங்களுடைய வாழ்கிற பகுதியை கூட நீங்க பாருங்களேன், அது ஒண்ணு போல போகுது. பார்த்துருக்கீங்களா? ஒரு 50,000 ஆடு இருக்குங்க, ஆனா வருஷம் தாங்காம போவோம். ஆனா இங்க இருந்து நீங்க கன்னியாகுமரி கடற்கரைக்கு நைட்டு கார்ல போங்க, ஒவ்வொருத்தன் அடிக்கிற ஹெட்லைட்ல கண்ணுக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரி போனா கூட கேட்காது. ஏன், அவனுக்கு தெரியாதா? ரெண்டு லைட் வச்சா போதும், 5 லைட் வச்சிருப்பான். 5 லைட்டையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி நம்ம கண்ணுக்கு நேரம் அடிச்சிருவான். நேற்று நாங்கள் அப்படி தான், என் மனைவி நானும் வரும்போது, ஒரு வயசான தாத்தா தன்னுடைய மனைவியை மிக நேசமாக நெருக்க வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்படிலாம் பார்க்க முடியாது சரியா? அவன் பைக்கில் ரொம்ப நெருங்கி உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. பாவம், அந்த மனுஷனால் பைக்கே ஓட்ட முடியல. ஏன்னா எதுக்க வர்ற வண்டிலாம் அப்படி அடிக்குது, கீழே போய் உள்ள போறாரு. அவர் மனைவி அவரையும் அந்த அம்மாவையும் பிடிச்சிக்கிட்டு அவரையும் பிடிச்சிக்கிட்டு. அதான் பெண்களுடைய அபிஷேகம். தங்களையும் பாதுகாத்துக்கிடுவாங்க, தங்களை நம்பி ஒருத்தன் அனுப்பியிருக்காங்கல்ல அவனையும் பிடிச்சிக்கிடுவாங்க. புரியுதா? ஆமா, இது ஆண்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சாக்கியம் பெண்கள்கிட்ட உண்டு. இன்னும் 4 கொடுத்தாலும் அந்த பையையும் இங்க தொங்குட்டு இப்படி பிடிச்சிட்டு வருவாங்க. ஆட்டோ மாதிரியே பைக்ல போறவங்களாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு மினி ஆட்டோ மாதிரி போவாங்க, ஒரு பொருள் தவறாது. அல்லேலூயா. ஆமாம், நாங்களாவது 10 வாங்கிட்டு வச்சோம்னா 5 தான் வாங்கிட்டு வருவோம், ஆனால் பெண்களை 10 வாங்கிட்டு வச்சோம்னா 20 வாங்கி வருவீர்கள். அல்லேலூயா. சூப்பர் மார்க்கெட்லலாம் பெண்களை உள்ளவே விடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே எகிறோம், அவங்க பார்க்குறதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு அம்மா அப்படி தான் எடுத்தாங்க, இது எதுக்குமா இத்தனை ட்ரெஸ் வாங்குறேன்னு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஆகும்னாங்க. அப்படி தான் ஒரு பெரிய பண்டல் எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு 500 ட்ரெஸ்ஸை. அப்படி அவங்களுடைய விருப்பம். சார், உங்களை நான் பாராட்டியிருக்கேன், அதனால் என்னை சந்தோஷமாக அனுப்பணும். சரிதானா? ஓகே, இப்போ பாருங்கள், இருளில் நமக்கு விரோதமான யுத்தம் இருக்கிறது. அப்படி தானா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யாருமே என்னை பார்க்கல, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஜாலியாக இருக்கிறேன். இல்லை, நமக்கு விரோதமாக பிசாசு எங்கே அம்பு எய்யலாம், இவனை அமைதியை குலைக்கிறதுக்கு எங்கே கொண்டு நம்ம வினைய வைக்கலாம்ங்கிற காரியம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. சார், அடுத்த வசனத்துக்கு போறேன் பாருங்க. இப்போ தாவீது பேசுறார். முதல்ல தாவீது சொன்ன உடனே நண்பர்கள் சொன்னாங்க, நீ ஓடிடு அப்படின்னாங்க. தாவீது என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஆண்டவர் இடத்துல அடைக்கலம் புகுந்திருக்கேன். நண்பர்கள் சொன்னாங்க, பறவையை போல ஓடிடுனாங்க. அடுத்தது ஏன் ஓடுன்னு சொன்னாங்க? இப்படிலாம் உனக்கு விரோதமா அம்பு எய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. உடனே தாவீது தன் நண்பர்கள்ட்ட சொல்றாரு, அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுவது எப்படி? சாதாரண தமிழ் பைபிள் அப்படி இருக்காது, அதுக்கு தான் உங்களை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரேன். இதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ்லேருந்து சொல்கிறேன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அடித்தளங்களே தகர்ந்து போகும் பொழுது என்ன செய்ய முடியாதான், நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் நண்பர்கள் கேட்குறான், கேட்டிருக்கிறான் ஏற்கனவே. அடித்தளமே போயிட்டு, எல்லாரும் சொல்லுங்கள் அடித்தளம் அப்படின்னா ஃபவுண்டேஷன். இந்த பில்டிங் இன்னைக்கு நின்றுட்டு இருக்குன்னா காரணம் என்ன, கீழே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ ஒரு 120 மாடி கட்டணும் அப்படின்னாச்சுன்னா ஃபவுண்டேஷன் எப்படி போடுவாங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 4 தான் கட்டணும்னா அதுக்கேற்ற ஃபவுண்டேஷன் இருக்கும். அப்போ அந்த நண்பர்கள் சொல்றாங்க, ஐயா தாவீது உங்க அடித்தளமே உடஞ்சிட்டு நீர் என்ன செய்ய போறீர்? நமக்கு இன்னைக்கு இதே கேள்வி வரும், டேனி உன்னுடைய அடித்தளமே உடஞ்சினுக்கு என்ன செய்ய போற? பவுல் பிரயாணம் பண்ண கப்பலில் என்ன உடஞ்சுதான், பின்னணியம் உடஞ்சுதான். நமக்கு அடித்தளமே உடஞ்சிரும், பின்னணியம் உடஞ்சளாவது கப்பலை இழுத்துட்டு இழுத்துட்டு போயிடலாம். அப்படிதானா சில தவளையெல்லாம் காலை ஒடிச்சு விட்டாச்சுன்னா ஃப்ரெண்டு காலை வச்சு ஓடும் பார்த்துருக்கீங்களா? அப்படியாவது கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிடலாம், பின்னணியம் உடஞ்சா பரவாயில்ல. அடித்தளம் உடஞ்சிட்டுனா எங்கே ஓடி தப்பிக்க, ஃபவுண்டேஷன் போயிட்டுனா எங்கே போக? தாவீதுக்கு ஃபவுண்டேஷனே போயிட்டு, எல்லாரும் சொல்லுங்கள் தாவீதுக்கு ஃபவுண்டேஷனே போயிட்டு. அப்போ அந்த பில்டிங் நிற்குமா? சான்ஸே கிடையாது. அப்படி அவங்க சொல்லும் போது தாவீது திருப்ப சொல்றாரு, எப்பா அடித்தளங்களே போயிட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நீங்க சொல்றீங்களே அது சரிதானா?
அது எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டார் தெரியுமா? நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கிறார், அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது, அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன, அவர் விழிகள் மானிடரை சோதித்து அறிகின்றன, ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்து அறிகிறார், வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கிறார். தெளிவான பதிலையும் சொல்லிட்டார். நல்லா கவனிங்க, இந்த சங்கீதத்தை இதுவரைக்கும் நீங்கள் இப்படி வாசித்திருக்க மாட்டீங்க. அப்படிதானா நமக்கு சங்கீதத்தை பார்த்த உடனே கண்ணு அலப்பாயும், உயர்த்துவார், தருவார், கொட்டுவார், ஏதாவது தெரியுதா? சில பால் பைபிளெல்லாம் அப்படி பாருங்களேன், ஒரே ரெட் லைனாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் எவ்வளோ மயங்கியிருக்காருன்னு தெரியும். யோபு சொல்கிறாரு, செல்வத்தில் நான் மயங்கி தங்கத்தை நான் முத்தினது உண்டானால் சாபம் வருவதாகங்கார். ஆனால் நம்மால் பூரம் மயங்கி கிடக்கிறது பூரம் எதில் தான்? நீங்கள் பைபிளை பார்த்தாலே சொல்லிடலாம். நியாய தீர்ப்பெல்லாம் வேற ஒருத்தரெல்லாம் உங்களுக்கு தர வேண்டாம். பிசாசெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், டேனி வாஸ்த பைபிளை கொஞ்சம் கொண்டு வாங்க ராசா அப்படிம்பார். அப்போ பூமியிலேருந்து தூக்கிட்டு வருவாங்க. நான் அந்த காலங்கள்லாம் வச்சுருந்த ஒரு 7-8 பைபிள் இருக்குன்னு வைங்களேன், உயிர் போகிற வரைக்கும் 7 பைபிளையும் தூக்கி கொண்டு வைப்பாங்க. அப்படியே விரிப்பார், சரி சரி நீ இங்கே போயிரு ராசா, புரியுதா, நோ சான்ஸ் அப்படிம்பார். ஏன்னா என் பைபிளில் பூரா எது தான் குறிக்கப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. ஆமாம், வேற எதுவுமே பைபிளில் இருக்காது. அவர் புரட்டி புரட்டி பார்ப்பாரு, ஏ இந்த ஏசாயால் ஒன்றுமே இல்லையடா நம்பார். ஆண்டவர் ஏசாயாவா? யார் அது? எங்கள் சித்தப்பாவா பெரியப்பாவா? எசேக்கியலில் எசேக்கியல் வேற உள்ள இருக்கா? ஆமாம் ஆண்டவரே, தெரியாமல் போச்சு ஆண்டவரே. நமக்கு பூரம் சங்கீதம் சங்கீத பகுதியே காணுமிடாம்பார் ஆண்டவர். அப்படி தானே எனக்கு கிழிச்சிருப்போம், எல்லாத்தையும் கோடு போட்டு போட்டு அவர் பார்ப்பார். சங்கீதம் ஒன்று உண்டா நடுவில் அது எங்கே காணும் ஆண்டவரே? தெரியல ஆண்டவரே, புரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். சரிதானா சார்? இப்போ பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறார். தாவீதினுடைய தைரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அரசாளுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தைரியம் அதாங்க. மனைவி கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், புருஷன் கைவிட்டாலும், மருத்துவர் கைவிட்டாலும், நியாயாதிபதிகள் கைவிட்டாலும், ஆட்சியே மாறினாலும், எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வேணாலும் போயிட்டு போட்டுங்க. அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா சார். இப்போ தான் நான் பிரசங்கத்துக்கே வரப்போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணது சார். ஓகே, இப்போ அஸ்திபாரங்கள் என்ன போயிட்டுருக்கான், தகர்க்கப்பட்டது, அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது சில தகர்க்கப்பட்ட அஸ்திபாரங்களை குறித்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நல்லா கவனிங்க, எந்தெந்த அஸ்திபாரம்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது பிசாசினால். நம்பர் 1, ஃபெய்த். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை. நம்முடைய ரட்சிப்பு எதனால் நமக்கு வந்தது? நம்பிக்கையால். நான் செஞ்ச நற்கிரியினால் எனக்கு ரட்சிப்பு வரவில்லை. என்ன கர்த்தர் ரட்சித்தது எதனால்? நான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் மேல் என் நம்பிக்கையை செலுத்தினேன், அந்த நம்பிக்கை எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது, அந்த நம்பிக்கை என்னை ஆசீர்வதித்தது, அந்த நம்பிக்கை தான் என் குடும்பத்தை பெருக பண்ணினது. பிசாசு கடைசி காலத்தில் வாழ்கிற விசுவாசிகளுக்கு தகர்க்கிற முதல் அஸ்திவாரம் நம்பிக்கை. நல்ல கவனிங்க, இது ஒரு சீரியஸான பிரசங்கம். விளையாட்டா சிரிச்சா சொன்னாலும் இன்னைக்கு தேவையான, சபைக்கு தேவையான ஒரு அருமையான பிரசங்கம். வர வர நமக்குள்ள பிசாசு தகர்க்கிற ஒரு பெரிய காரியம் நம்பிக்கை. சொல்லுங்க நம்பிக்கை. ஆமாம், ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அல்ல, சரியா, சுய நம்பிக்கை அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசு என் பணத்தை எடுத்துருவானா? எடுக்கவே மாட்டான். சொல்லுங்க, பணத்தை எடுக்கவே மாட்டான். பிசாசு என் காரை தொட்டுருவானா? தொடவே மாட்டான். உங்க கார் ஜோமுன்னாலும் நல்லா போகும், ஜோம் நம்ம போனாலும் நல்லா போகும். உங்க கார்லாம் வீடு நல்லா திரும்பி வருதா? ஆ சொல்லுங்க, வருதா வரலையா? ஆமாம், நல்லா தான் வருது. பிசாசு அங்கே கை வைக்கிறானா? வைக்க மாட்டான். நல்ல 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு திடீர்னு 3 லட்சம் ரூபா கொடுப்பான். உடனே நம்ம நினச்சிக்கிடுவோம், பரிசுத்த ஆவியானவர் ப்ரைஸ் தி லார்ட், பிசாசின் எல்லா தாக்கத்திலிருந்து என்னை விடுவித்து 1 லட்சத்தை கூட்டி தந்திருக்கிறார், கூட்டி தந்ததே நான் தான் அப்படிம்பான். புரியுதா? அவன் அதில் கை வைக்க மாட்டான். எதில் கை வைப்பான் தெரியுமா? எது உங்களை ரட்சிக்க பயன்படுகிறதோ அங்கே தான் கை வைப்பான். நல்லா கவனிங்க, உங்கள் நம்பிக்கையை அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற ஒரு குறை உண்மையில் எனக்கு இருக்கிறது. வர வர பாருங்க, நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறத பார்ப்போம். ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதுதில் ஒரு சாப்பாடு, ஒரு கை சாப்பாட்டுக்கும் கத்துறதை நம்புவோம். ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட இயேசுவே அப்படிம்போம். ஆனால் இப்போ மரண வியாதி வந்தால் கூட இயேசுவை சொல்ல மாட்டோம், அவர் பெரியாளா
இவர் பெரிய ஆளா. பெங்களூர் போகலாமா கர்நாடகா போகலாமா? ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நேர சாப்பாட்டுக்கு என் பேரை சொன்ன வாயா, இப்போ கர்நாடகா, கேரளா, பஞ்சாபு, குஜராத்து எல்லாம் சொல்லும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளேருந்து என்னத்தை அவன் எடுப்பான், அஸ்திவாரத்தில் தான் கை வைப்பான், பில்டிங் மேலே கையே வைக்க மாட்டான். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, அவன் பில்டிங்கில் மேலே கோபுரத்தில் கை வைப்பான், வைக்க மாட்டான். உங்கள் பதவியில் கை வைக்க மாட்டான், உங்கள் பொருளாதாரத்தில் கை வைக்க மாட்டான், உங்களுடைய உயர்வுகளில் கை வைக்க மாட்டான். நீங்கள் அப்படி ஜெய்ஜாண்டிக்கா மேசிவாக எழும்பி நிற்பீங்க, ஆனால் அஸ்திவாரத்தில் கை வைப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நம்பிக்கையில் கை வைப்பான். முன்னாடி நம்புன நம்பிக்கை இப்போ உங்களுக்கு இருக்காது. பத்து ரூபாய்க்கு கத்தரை சார்ந்து நின்ன நீங்க இன்னைக்கு பல லட்சங்களுக்கு அதிபதியா வச்சிருப்பார். ஆனா நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்க, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அந்த விளம்பரத்தில் இதை ஜெயிச்சிடலாமா, அவனை பீட் பண்ணனா இந்த ஒரு ஆளை இங்க உள்ள இறக்கிடலாமா. இப்போ நம்முடைய நம்பிக்கைலாம் யார் மேல இருக்குது? வேற நபர்கள் மேல போயாச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் கத்தரை நம்புகிற ஒரு மனிதனை உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ முடியும். அவன் தான் சொல்ல முடியும், அஸ்திவாரங்கள் நிர்மூலமானாலும் ஏன் ஓடிப்போன்னு சொல்றீங்க, கட்டி எழுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கையில இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. ஒரு நாட்கள்ல எல்லாத்துக்கும் கத்தரை நம்பணுங்க, ஜெபிச்சுக்கிட்டே தான் கடந்தோம், ஒவ்வொன்றுக்கும் கத்தட்ட கேட்டோம், ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கத்தட்ட கேட்டுமே சொல்லுங்க. ஆனால் நம்பிக்கை குறைய குறைய இப்போ கர்த்தர்கிட்ட வந்து நம்ம எதையுமே விசாரிப்பதே கிடையாது. வெற்றியின் மமதை வந்த பிறகு நம்பிக்கை குறைஞ்சிரும். அப்படிதானா? புரியுதா நான் சொல்றது? யோசுவா ஆயி பட்டணத்தை ஜெயிச்ச உடனே கிபியோன் பட்டணத்தார் வாரான், தன்னை ஒரு ஒரு பரதேசி மாதிரி தன்னை அலங்கரிச்சுட்டு வாரான், அலங்கரிச்சுட்டு இல்லை அழிவுக்குரிய அலங்காரத்தை பண்ணிட்டு வாரான். யோசுவாவை பற்றி தெளிவாக அந்த இடத்துல போட்டிருக்கிறது, அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. ஏன்? இப்ப வெற்றி, நம்பிக்கை எங்க போயிட்டு? வெற்றியில இருக்கு. இப்ப அவன் இப்ப அவனுடைய மைண்ட்ல என்ன தெரியுமா? ஆய், நான் இப்ப யாரு? சோ அண்ட் சோ, சோ கால்டு. இங்கிலீஷ்லாம் பேசுறாரு இவரு, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், தோடா தோடா மாலும் சார். கவனிங்க, கவனிங்க. அப்போ நம்முடைய நம்பிக்கை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்காது, டேஞ்சர் அவனுக்கு பிடிக்காது. உங்க நம்பிக்கை தான், உங்க அழகில் அவன் கை வைக்கவே மாட்டான். நீங்க சொல்லுவீங்க, 60 வயது ஆகிறது ஆனாலும் பாலனை போல இருக்கிறேன். அது அவனுக்கு தேவையே இல்லை. நீங்க இன்னும் பாலனை போலவே இருங்க, இன்னும் பாலகுமாரனை போலவும் இருங்கள், அது அவனுக்கு மேட்டரே கிடையாது. நான் தான் அழகாக இருக்கிறேனே, இத்தனை வயசுலையும் பாருங்கள், நான் வந்து எஸ்தர் ராணி மாதிரியே இருக்கிறேன், அது அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுடைய தேவையெல்லாம் உங்களுடைய ஃபெய்த், உங்களுடைய நம்பிக்கையை தான் கை வைப்பான். உங்களுடைய நம்பிக்கையில் கை வைக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. அதுக்கு நேரம் தான் அவன் அம்பு எஞ்சிக்கிட்டே இருப்பான். புரியுதா? இப்போ நம்பர் ஒன் நம்பிக்கை, அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். நம்பர் டூ, ரட்சிக்கப்பட்ட புதிதில் நமக்குள்ள இருந்த காரியம் என்ன தெரியுமா? ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். ரெண்டாவது அவன் கை வைக்கிற காரியம் எங்கே வைப்பான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பைபிளை விட்டும் முழங்கால்லிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவான். சொல்லுங்கள், நேற்று எங்கள் சபையில் நான் பிரசங்கிச்சுட்டு இருந்தேன், அப்போது ஒரு வார்த்தையை சொன்னேன், ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. ஸ்தேவானை இம்பிட்டு இம்பிட்டு பெரிய கல்லுங்க, நீங்கள் விளையாட்டு கல்லாம் கிடையாது, பெரிய பெரிய கல் எடுத்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறானுங்க. வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் முழங்கால் படிக்கிட்டு பரலோகத்தை நோக்கி பார்த்தான். இங்கே எத்தனை பேர் முழங்கால் போடுற பழக்கம் இன்றைக்கி இருக்குது? இப்போ வர வர சர்ச்சிலெல்லாம் நல்லா ஷேர், நாங்கள் ஆராதித்த சர்ச்சிலாம் எப்படி தெரியுமா? முழங்கால் போட்டால் ரத்தம் தரையில் படும், ஏன்னா அப்படி தர. புரியுதா? அதில் முழங்கால் போட முடியாது. ஆனால் பாஸ்டர் வார், இப்பொழுது எல்லோரும் முழங்கால் போடிவிடுவோம் பாரு, அநியாயத்துக்கு என்ன நடத்தின பாஸ்டர்லாம் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவார், எனக்கெல்லாம் அவரை உயிரோடு தின்றலாமான்னு வரும். ஒரு மணி நேரத்துக்கு அந்நிய பாஷையே பேசிக்கிட்டு இருப்பார். மனுஷனுக்கு கால் வலிக்குன்னு தெரியாதா? நான் வீட்டுக்கு போகணும்னு இந்த மனுஷனுக்கு தெரியாதா? இன்னைக்கு இந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். புரியுதா? கால் முழங்காலில் நிற்போம், சரி முழங்காலில் முடிஞ்சு ப்ரேயர் முடிஞ்சுது, அப்போ தான் சொல்லுவார், இப்போ எல்லாரும் எழுந்து நின்று அடுத்ததா, இவ்வளோ நேரம் பண்ணது இப்போ அரிசிப்பே இல்லையா, சரி எழும்பி நின்று உடனே உட்கார வச்சிருவார்னு, கொஞ்சம் அங்கே ஆடி இங்கே ஆடி இப்படிலாம் ஆடினாலும் ஒரு மணி நேரத்துக்கு விட மாட்டார். ஆனால் இன்னைக்கு சர்ச்சஸ்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? எந்த சர்ச்சில் ஒரு மணி நேரம் ஆராதனையோ அங்கே ஆட்கள் அதிகம் போகிறாங்க. புரியுதா? 1 hour சர்ச். நான் கேட்குறேன், இது என்ன எண்டு டு எண்டா? நம்ம நாட்டில் ஓட்டுறான ஒரு பஸ்ஸு, அதுவும் ஆராதனை. அப்போ நமக்கு இன்னைக்கு ப்ரேயர், நமக்கு இன்னைக்கு பைபிள் வாசிப்புன்னா நிறைய பேருக்கு புரியவே புரியவில்லை. நம்ம என்னத்தையாவது ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு பிரசங்கத்தில் அடிச்சுட்டு போயிட்டா, 8 தலைமுறையாக கிறிஸ்தவம் இருக்கிறவங்க கேட்குறான், பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் பேசுனது பைபிளில் எங்கே இருக்குது பாஸ்டர்? எனக்கு அதுக்கு பிறகு தான் தோணுது, நம்ம எல்கேஜி பிள்ளைகளுக்கு கொண்டு போய் எம்பிபிஎஸ் பாடத்தை எடுத்து போட்டோமே,
எப்படி இருக்காங்க பாருங்களேன். நான் அப்படித்தான் சென்னரம் அந்த கதை இந்த கதை யோபு கதை பிலமோன் கதை எல்லாம் இணைச்சிருவேன். மனைவி சொல்லுவா எல்லாம் பைத்தியம் முடிச்சு போய் போகுது பாருங்க அப்படிம்பா. கூப்பிட்டு கேட்பேன் அடுத்த நாள், போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு. தலை சுத்திச்சு பாஸ்டர், அது மட்டும் தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்மகிட்ட என்ன இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை. நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரத்தை நான் நிதானமாக வாசிக்க முடியும்னு சொல்கிற கிறிஸ்தவர்களை கையை உயர்த்த சொன்னால் இன்றைக்கி சர்ச்சில் எத்தனை பேர் உயர்த்த முடியும் நான் கேட்குறேன். சான்ஸே கிடையாது. இன்றைக்கி நிறைய கேவலமான காரியம் என்ன தெரியுமா, கிறிஸ்டியானிட்ட காலையில் எழும்பினோடனே கண்ணு முழிக்கிற முட்டு கை இப்படி நண்டு மாதிரி ஓடுது, இந்த கைகளெல்லாம் வெட்டணும் போல தோணும். சரி வேண்டாம், அதை எங்கே தான் வச்சுருக்குறோம் சொல்லுங்கள். மனைவியை கூட பக்கத்தில் விட மாட்டேங்காங்க, செலவு தனியாக பெட்டு போட்டிருக்கான், ஆனால் பக்கத்தில் யாரை வச்சுருக்கான், கண்ணை மூடிட்டே தேடுறானே வேங்கான், அது தட்டு போட்டுருது அப்படியே எடுத்து பார்க்குறான். அதில் கிறிஸ்தவ பிசாசுகள் சிலது இருக்கு பாருங்க. சாரி உங்களை சொல்லலை, நீங்களாம் அருமையான ஆட்கள். பாஸ்டர் வேறு துபாயிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இருப்பார், இவனை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா இப்படியா பண்ணுற அப்படிம்பார். சரி பாஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க, சரிதானா? சார் பாருங்க, அதில் எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு போட்ட வசனம் என்னது, அங்கே எவனாவது ஒருத்தன் போட்டிருக்கான், உன்னை இன்றைக்கு நாகர்கோயிலின் பார்வதிபுரத்தின் பக்கத்தில் வைத்து வெளு வெளு என்று வெளுக்க போகிறேன். புரியுதா? இதை தேடுற ஒரு கூட்டம் இருக்குங்க. அதை பார்த்தவொடனே சோத்திரம் சோத்திரம் வசனம் வந்துட்டு வசனம் வந்துட்டு ஆண்டவர் சொல்வார், கொழுப்படுத்தவனை இதுவா வசனம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தான மாறிக்கிட்டு இருக்கோம், வர வர பைபிளை நமக்குன்னு எடுத்து காலையிலையும் மதியமும் சாயங்காலமும் எத்தனை பேருங்க பைபிளை படிக்கிறோம், ஆசையோடு எத்தனை பேர் பைபிளை படிக்கிறோம் பாருங்க. இந்த பைபிள் ஒரு பெருமைக்காக சொல்லலை, மாற்றிக்கிட்டே இருக்கணும், பைபிள் கிழிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. அப்படிதானா? உங்கள் பைபிளினுடைய எக்ஸ்பைரி டேட் கூடிக்கிட்டே போச்சுன்னா விஷமாக மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எப்படி மாத்திரையினுடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு பைபிள் வாங்கினா எத்தனை வருஷம் தான் வச்சிருக்கணும். நான் சொல்றேன் மேக்சிமம் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு மேல இங்க யாராவது உங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பைபிள், அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. வேணா வச்சுக்கிடலாம், ஒரு கெட்டுக்கு வேணா தூக்கி வச்சுக்கலாம், சரிதானா? அது படிக்கப்படணும். அப்படிதானா? அப்போ ரெண்டாவது அஸ்திபாரம் என்ன, ஜெபமும் வேத வாசிப்பும், இதுக்கு கை வைப்பான் கட்டாயம். பாருங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியெல்லாம் ஜொலிக்கத்தான் செய்வோம், அப்படிதானா? அப்படியே சபையில் வந்து ஒரே அந்நிய பாஷை தான் அப்படியே தான், ஆனால் வீட்டுக்குள்ளே போய் மனைவி சொல்லுவோம், இங்கேயும் இப்படி தான் ஆடுறான், வீட்லையும் இப்படி தான் ஆடுறான், இவனை என்னத்தையா சொல்ல, ரெண்டு பக்கத்துலையும் ஒன்று போல ஆடுறானே இவனை, எந்த கோஸ்டில் இவனை கொண்டு சேர்க்க, அது காரணம் என்ன? நமக்குள்ள இப்போ என்ன இல்லை, உண்மையான ஜெபம் இல்லை, உண்மையான வேதத்தை தியானிக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இல்லை. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுமா இது? ஆமென். பேங்க்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க, அதுக்கு அவன் ஒரு பேப்பர் கொடுப்பான், அந்த பேப்பரை நம்ம ஆள் எத்தனை முறை எடுத்து பார்ப்பான் தெரியுமா சொல்லுங்க? அதுல நீங்க எத்தனை முறை எடுத்தாலும் 2 லட்சம் 2 லட்சமா தான் இருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சவன சொல்லுவான், ஏடி அந்த பேப்பரை கொஞ்சம் எட்டுவா. புரியுதா? அதுல ஏதாவது மாறுமா? மாறாது. அந்த 2 லட்சம் பேப்பரை கையில வச்சுட்டு அப்படியே நம்புவான், என் பிள்ளை இதுல கடத்திடலாம், மூத்த பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சிடலாம், மனைவிக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துடலாம், ஒரு புது காரும் வாங்கிடலாம், எதில்? இந்த 2 லட்சம் ரூபாய் பேப்பரை வச்சுட்டு இவ்வளோ கனவு காம்பான். ஆனால் கர்த்தர் நம்ம கையில் எவ்வளோ சொத்துக்களை தந்திருக்கிறார். மனதார சொல்கிறேங்க, இந்த வேதத்தை அப்படி நினைக்கணும், அந்த எண்ணம் நமக்கு வேத புத்தகத்தில் வரணும். ஒரு நாளைக்கு 10 முறையாவது வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும், இதில் தான் பிசாசு கை வைப்பான். தவிர அன்னைக்கு நிறைய போதிக்கிறாங்க, உன் பிள்ளையை அடிச்சிருவான், அதெல்லாம் வேறு, அதுக்கெல்லாம் 2வது. முதல்ல அவன் அடிக்கிற இடங்களே நம்முடைய அஸ்திவாரத்தில் தான். நல்லா புரியுதா? நம்பர் 3, எதில் அவன் அஸ்திவாரத்தில் கை வைப்பான், வொர்ஷிப்பில் கை வைப்பான். நம்ம எப்பெல்லாம் கத்தரை ஆராதிக்கிறதுக்கு முன் வாருமோ அதிலெல்லாம் தடை வைப்பான். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், வனாந்தரத்துக்கு எங்களை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லு அவன்ட்டு. உடனே பார்வன் விட்டாரோ சொல்லுங்கள், அப்படியே நல்லா கம்பளி விரித்து, ஓ வெல்கம் வெல்கம், ஆராதிக்க போகிறீர்களா, சோத்திரம் அல்லேலு, அப்படியே விட்டான். எத்தனை வாதை அனுப்புனாரு, 10 வாதை அனுப்புற வரைக்கும் அவன் விட்டானா? அவன் என்ன சொல்றான், முதல்ல நீங்க ஆண்கள் மட்டும் போங்க. இப்படிதான் இன்றைக்கும் குடும்பத்தில் பிசாசு சொல்லுவான், சேர்ந்து வரவிட மாட்டான், சேர்ந்து கைகோர்த்து ஆராதிங்கன்னா அது இவனை முறைக்கு இது அவனை முறைக்கு. எங்க சர்ச்சில் தெரியாம ஒரு நாள் சொல்லிவிட்டேன், புருஷனும் மனைவியும் கையை பிடிங்க என்ன, அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, பெரிய பிரச்சனையில வராங்க. அவர் இப்போ பார்க்காரு கையை பிடிக்குவாங்க, அது சொல்லுது அப்படிங்குது. புரியுதா? அப்படி போடுறதுலே அவர் அப்படி ஒரு ஸ்டெப் நவுன்றார், ஆவியானுடைய தாக்குதல் அப்படி அங்கிருந்து வருது, அவர் அப்படி விலகிறார். இது எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் நினைக்கிறேன் அவர் அபிஷேகத்தில் தான் அப்படி போறாரு போல நினைச்சேன், இல்லை அவர் வேற தாக்கத்துக்கு வர்றார். ஓகே, புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை கெடுக்கிறது ஒர்ஷிப்.
இந்த ஆராதிக்கிறத தடுத்துருவான். நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க, இன்றைக்கி பழைய பாட்டாக படித்தாங்க. என்ன பாட்டு? பழைய பாட்டாக. இவங்களுக்கு ஆராதிக்க முடியல, அதுக்கு என்ன சொல்கிறது? இன்றைக்கி பழைய பாட்டாக படிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், மியூசிக் நல்லாவே இல்லைங்க. அந்த கூட்டத்தில் பாருங்கள், மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே இருக்கிற வேணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலை. மியூசிக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆராதிக்கிறதுக்கு இதெல்லாம் பக்கவாத்தியங்கள் தேவையா? இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் மனம் திறந்தா ஆண்டவரை வொர்ஷிப் பண்ண எந்த இடத்துலையும் முடியும். அதனால தான் சமாரியாஸ்திரி சொல்கிறாங்க, அங்கே வந்து எருசலேமில் தானே ஆராதிக்கணும், நாங்கள் எப்படி அங்கே வர முடியும்? நீங்கள் தான் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறீங்களே. ஏசு என்ன சொன்னார்? ஏய், கவலைப்படாத, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இப்பொழுதே வொர்ஷிப் பண்ணுறதுக்கு எந்த இடமும் தடையே கிடையாதுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? எந்த இடத்துலையும் ஜெபிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? கப்பல் சேதத்தில் பவுல் இருக்கிறாரு, அத்தனை பேரும் 14 நாளாக ஒன்றும் சாப்பிடலை. பவுல் வந்து பிரெட்டை எடுத்து ஆண்டவரை நோக்கி ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே ஜெபித்து சாப்பிட்டார் பாருங்க. அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு வொர்ஷிப் பண்ணுறலாம் எங்கே தெரியுமா? பெரிய ஆடிட்டோரியம், அதில் ஒரு விலையேற பெற்ற பிரபலியமான ஒரு ஆள் வந்து என்னத்தையாவது போட்டு அடித்து அப்படியே உங்களெல்லாம் குதூகலப்படுத்தி அப்படி இப்படின்னா தான் கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு தான் லைட்டாக ஒரு மழை பெஞ்சி மண் வாசனை வரும் பார்த்தீங்களா? இந்த திடீர் மழை பெரிய காட்டுக்குள்ளெல்லாம் பெய்யும் போது பாருங்களேன், காஞ்ச இடங்களை லைட் ஐ ஃபெல்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ். மூதேவி இப்படி ஆக்கி விட்டீங்களடா. அவன் அந்த அதை அதை காட்ஸ் ப்ரெசன்ஸை ஸ்மெல் பண்ணுறதுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பீக்கர் கட்டி தொங்க வேண்டியிருக்கு, 7 லட்சம் ரூபாய்க்கு லைட் அடிக்க வேண்டியது, சட்டால் சட்டால் அடிக்குது, அது வந்து அப்படியே மூக்கில் மூக்கில் அடிக்குது. யாருடா இது என்னை அடிக்கிறது? பவுல் கேட்ட மாதிரி, என்னை அடித்தவன் யார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அப்படிலாம் லைட் வந்து அடித்தாதான் சிலருக்கு கொஞ்சமாவது பிரசன்னம் வருது. அவ்வளோ கடினத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம போயிட்டோம், நம்மளால் ஆராதிக்க முடியல. யோசிச்சு பாருங்கள், நீ குடும்பமாக சேர்ந்து கையை பிடிச்சி ஆராதிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தம் போட்டு உயர்த்தி எவ்வளவு நாளாகி இருக்கிறது யோசிச்சு பார்ப்போம். தேவாலயத்துக்கு வந்து ஃப்ரீ ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், என்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்து ப்ளோயர் பக்கத்துலையும் ஃபேனை பக்கத்துலையும் பார்த்து சேர போட்டோமோ அன்னைக்கே வொர்ஷிப் போயிட்டு. அப்ப நம்ம கண்ணு பூரா இப்ப எங்க தான் இருக்கு? அந்த காத்து லைட்டா வரலன்னா அதை எட்டி பாக்குறது. இங்க அப்பதான் ஆவியில் நிரம்பி போயிட்டு இருக்கும். சிஸ்டர் ஒன்னு குறுந்தீர் வாசித்துட்டு இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். இவர் அந்த ஃபேனை பார்த்து துக்கப்பட்டுட்டே இருப்பாரு. காத்து ஒழுங்கா வரவில்லை. ப்ளோயரில் இன்றைக்கி சரியில்லை. பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆவியானவர் மேலேருந்து பார்ப்பார், எதுக்குடா நீலாம் ஆராதிக்க வர? புரியுதா நான் சொல்கிறது? இன்றைக்கி நமக்கு நிறையா வொர்ஷிப் பண்ணுறதுல தடை, நிறைய தடை வந்தாச்சு. சேர்ந்து நம்மளால் ஆராதிக்க முடியலை. இன்னொன்று சொல்லித்தரேன், இந்த குடும்பத்துக்குள்ளே பிசாசு எங்கே கை வைப்பானா? வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சண்டையின் ஆவியாக வருவான். எதுக்கு தெரியுமா? சண்டே நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க, அப்போந்தான் மனைவியை இடது பக்கத்துலேயும் புருஷனை வலது பக்கத்துலேயும் உட்கார வைக்க அவனால் முடியும். உள்ளே வரும்போதே கதவை டம்முன்னு அடிச்சுட்டு தான் வருவார். பார்த்துருக்கீங்களா? சர்ச்சு கதவே அவர் நம்ம மேலே கோவம் இல்லை, இயேசு மேலேயும் கோவம் இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு வல்லறைக்கு வர, அவளை பார்த்து சரிப்படுத்தும். அந்த அம்மா வந்து ஓங்கி அடிக்கும், எனக்கு முன்னாடி ஒரு வல்லறைக்கம் போகிறான், அவனை சரிப்படுத்தும். இந்த மனநிலையில் இன்னைக்கு வொர்ஷிப்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பிசாசு கரெக்டாக வெள்ளிக்கிழமை உங்களுக்குள்ள சண்டை கொண்டு வருவோம். பாருங்க, வேணாலும் செக் பண்ணி வேணாலும் பாருங்க. அந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடக்கா, இது உங்களால் வந்தது அல்ல, இது அவனால் வந்த ஈவு. புரியுதா? ஆமாம், இது அவனால் வந்த ஈவு, ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் தான் என் மனைவிட்டலாம் சொல்லியிருக்கிறேன், வெள்ளி சனியில் என்கிட்ட எதையும் பேசாது. திங்கள் டு வெள்ளி உனக்கு டைம் தரேன், என்னை செதுக்கிக்க, வெட்டிக்க, உடச்சிக்க, நொறுக்கிக்க. ஆனால் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே டோன்ட் டச் மீ, அதர்வைஸ் வேண்டாம். அதை அவங்ககிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன், சரிதானா? ஏன் அந்த வெள்ளி சனி ஆயிட்டுனா நாங்கள் ஆராதனைக்கு பண்ணணும், ஸ்டேஜில் நிற்கணும், 10 ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், ஜபிக்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பிசாசுக்கு இது பிடிக்காது. அன்னைக்கு தான் வந்து 1947 உங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க, ஹே அப்படிம்பாங்க. புரியுதா? அப்பமே நமக்கு புரிஞ்சிடணும், வந்துட்டான் உள்ள வாரான். ஏம்மா 47 வேண்டாம், 2022 நம்ம வாழ்வோம். ஆமாம், என்னத்தை தந்தாக இந்த பேச்செல்லாம் அப்போ தான் வெள்ளி சனி தான் கொஞ்சம் உள்ளே வரும், பார்த்துருக்கீங்களா? பிறகு சர்ச்சில் வந்து ஆளுக்கு ஒரு சைடு கர் புர் கர் புர்னு இருக்கிறது. நம்ம என்னத்தை பாட்டு பிடிச்சி உள்ளே எங்கே இறங்க போகுது? பிறகு வீட்டில் போய், ஆமாம் அவருக்கு வேறு வேலை கழுத கிடையாது, அவர் வேறு கத்துறாரு அப்படின்னு வேற நம்மளையும் கூட சொல்லிவிடுவாங்க. சார் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வொர்ஷிப்பில் கை வைப்பான். இந்த வொர்ஷிப்புங்கிற அஸ்திபாரம் நமக்கு மிகுந்த அவசியம். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது சொல்கிறேன், ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறது. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அஸ்திபாரத்தில் பிசாசு கை வைப்பான்.
இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆவிக்குரிய சபையில வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க ஆவியில நிரம்பணும்னு சொல்றீங்க, ஏன் இவ்வளவு சத்தம் போட்டா தான் உணர்வா, இவ்வளவு பாட்டு படிக்கணும்னா சவுண்டா படிச்சாதான் உணர்வா, ஏன் கை தட்டுனாதான் கத்தர் வருவாரா? எத்தனை கேள்வி இன்னைக்கு பெந்தேகோசத்தில் கேட்க தெரியுமா? நான் சொல்லுவேன், தோனி பந்த சிக்ஸருக்கு அடிச்ச உடனே நீ எப்படி பார்ப்பேன், விசில் அடிப்பேன். அப்ப பால் சிக்ஸருக்கு போனா மட்டும் உனக்கு விசில் வருது? தேவனை நான் உணரும் போது எனக்குள்ள கை தட்டு வரக்கூடாது, அபிஷேகம் வரக்கூடாது, அசை வரக்கூடாது, அந்நிய பாஷை வரக்கூடாது, என்னையா அர்த்தம் அப்படிம்பேன். ஆமா புரியுதா? சில ஆட்களுக்கு பிரியாணி சட்டியை கிண்டி முடிச்சோன்னு ஒரு பரவசம் வரும் பாருங்க, நல்ல சாப்பாட்டு ராமன்களுக்கு அப்படி பிரியாணி வாசம், தம் பிரியாணி வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வான் தெரியுமா, படபட படபட படனு வேலைலாம் செய்வான். எதுக்கு? பிரியாணியை சாப்பிட உணர்வு இருக்க. அப்ப ஆவியானவர் ஆராதிக்கும் போது மட்டும் உணர்வே இல்லாம செத்து போன இருதயத்தை போல எப்படி உட்கார்ந்துருக்கணுமா? நான் இது சொன்னேன், இது மங்கு, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இது எங்க ஊர் பாசையில சொன்னா மங்கு மாதிரி இருக்கான்னு அர்த்தம். ஆவியில நிரம்பி களி கூர்ந்து கையை தட்டி கையை உயர்த்தி அசைத்து வார்த்தை வருதா கையை தன்னால உயர்த்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அஸ்திவாரம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்நிய பாஷையில உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், மூணாவது பாட்டு வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது. டெம்போ இன்னும் கூட்டலையே, அபி எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு சார். அபியவே பார்க்க கூடாது, இப்ப டெம்போ கூட்டுவாரா? இப்பவும் கூட்டலை. ஐயோ, இது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பாஸ்டர் மூணாவது பாட்டை ஸ்லோ பாட்டா எடுத்துட்டீங்க? நான் கேட்டேன் எதுக்குன்னு, அது மூணாவதுல தானே அபிஷேகம் வரும். நாங்க அட பாவிகளா, இப்படி ஆக்கி விட்டீங்களா? ஆவியானவரை நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா சேர்ந்து ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி ஜோம் பண்ணி பாருங்க, எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பார்ப்போம். அப்ப அஸ்திபாரத்துல கொண்டு எங்க கை வச்சுட்டான்? பிசாசு இப்ப கை வச்சிருக்கான். இப்ப புரியுதா? உங்க வேற எதுலையுமே கை வைக்க மாட்டான். நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நீ ஹெல்த்தியா இருக்கிறது அவனுக்கு சந்தோஷம். அவன் தான் இயேசுவே சொன்னானே, நீர் எனக்கு தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், எல்லா ராஜ்யத்தையும் உங்களுக்கு தாரேன். இயேசுகிட்டே அதை சொன்னவன் டேனிட்டும்னு சொல்ல மாட்டானா? புரியுதா? ஃபைனலாக ஒரு அஸ்திபாரத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஹோலினஸ், பரிசுத்தம். இன்றைக்கி நமக்கெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதே ஹோலினஸ் தான். நம்மளால் வாழ முடியலை சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு தான் இப்போ ஒரு நல்ல உபதேசம்லாம் வந்திருக்கு, உங்களை தடவி கொடுக்குறேன். அப்படி தான்டா இருப்பேன், வேறு வழி கிடையாது. எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. பவுலை பார்த்தியா? அவரே அப்படிதான் சொல்றாரு. பார்த்திருக்கியா தாவீதை? பார்த்தியா? தேவன் அவனை தான் நேசிச்சார். உனக்கு தெரியுமா? நம்ம ஆட்களுக்கு இப்போ எரியற தீல கொஞ்சம் எண்ணெய். ஆமா, எனக்குள்ள ஏற்கனவே காமத்தி பச்சை எரியுது, இப்ப தாவீதின் அபிஷேகம் வேற எனக்கு இருக்காம. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க எந்த உபதேசத்தை போதிக்கிறீங்கன்னாரு. நான் பைபிளை போதிக்கிறேன்னு. அவர் சொன்னாரு, நான் ஒரு உபதேசத்தை போதிக்கிறேன், நீங்களும் அதை போதிங்க, நல்லா இருப்பிய அப்படின்னாரு. நல்லா இருப்பியன்னா இப்போ பழைய கார் வச்சுருக்கீங்களா? புது காரில் வருவீங்க. வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு வந்துடுவீங்க. பாருங்கள், அவருடைய அபிஷேகம் இதான், அனாயிண்டிங். சரி, என்ன உபதேசம் அப்படின்னு அப்போ சொன்னார், ஏசு எதுக்கு ரத்தம் சிந்தினார்? நான் சொன்னேன், நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்க ரத்தம் சிந்தினார். வெரி குட். ஏசு ரத்தம் சிந்தியிருக்கிறார், அந்த சிந்தின ரத்தம் வீணாக போகலாமான்னாரு. எனக்கு புரியலை, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் வீணாக போகலாமான்னாரு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? என்ன அந்த ரத்தம் வீணா போகணும்னா, போகக்கூடாதுன்னா நீங்க பாவம் செய்யணும், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. எப்படி வராரு பாருங்க, நான் பாவம் செஞ்சாதான் அவர் சிந்தின ரத்தத்துக்கு வேல்யூவோம். அப்ப நான் கேட்டேன், என்ன பாவம் எல்லாம் செய்யலான்னு? உங்களால எதெல்லாம் முடியுதோ அவ்வளோத்தையும் செய்யுங்க. எதெல்லாம் முடியுதோ அப்பந்தான் அந்த பிளட்டுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. அட்டே அப்பா சூப்பரா இருக்க, கேட்கறதுக்கு அருமையா இருக்க, ஆனா மனைவி வாரியில் எடுத்துருவாளன்னு. நிறைய புருஷன் மாதிரி பாதுகாக்கப்படுறதே உங்களால் தான். இந்த மனைவி மட்டும் சரியாக இல்லைன்னு வைங்களா, நாங்களாம் அப்பவுமே எங்கேயோ போய் செத்துருப்போம். நிறைய புருஷன்மார்களை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிறது மனைவிமார்கள் தான். அது சில நேரம் வெளியே தெரிகிற அளவுக்கு அசிங்கமாயிருது, அப்போந்தான் அது ஒரு வேற மாதிரி ஆயிடுது. அப்படி தான் எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தர் இருக்கார். ஐயோ, வீட்டு பக்கம்னு சொல்லிவிட்டேனே, வீட்டு பக்கம் இல்லை 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 சார். நாங்கள் அவரை ரொம்ப கனப்படுத்துகிறோம். அவர் படித்தவர், ஒரு ஏழு கார்லாம் வச்சுருக்கார். அப்படி ஒவ்வொரு கார்லேயே புதுசு புதுசாக வருவார். நான் அவரை கண்டால் கொஞ்சம் பயப்படுவேன், ஏன்னா அவர் தோற்றம்லாம் அப்படி. ஆண்டவர் ஒரு நாள் உண்மையை உடச்சி எனக்கு காமிச்சார். அவர் வீட்டுக்கு லாரியில் மண் வந்துச்சு வீடு கட்டுறக்கு. அந்த லாரிக்காரன் அப்படியே பயந்தம் பவ்யமாக டிரைவர் அப்படியே வந்து மெதுவாக வெள்ளை தட்டினான், கிரான் கிரான்னு அடித்தது. உடனே இப்படியே பார்த்துக்கிட்டே பவ்யமாக நின்றுட்டு இருந்தான். அந்தாக்க மனைவி அங்கேருந்து அந்த ஜன்னல் வழியாக கேட்டாங்க, என்ன அப்படின்னா, இப்படி மண் வந்திருக்கு, கொட்டணும்,
ஐயாவை கூப்பிடுங்க, எங்கே கொட்டணும்னு தெரில. நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஐயா பெரிய ஆளா இந்த அம்மா என்ன, யோ காது கேட்கலையா, நடந்ததை சொல்கிறேன், அவன் பெல்ல அடிச்சுக்கிட்டு, அவனுக்கும் மரியாதை கிடையாது, இவனுக்கும் மரியாதை கிடையாது, அவன் பாட்டுக்கு பெல்ல அடிக்கான், அது பாட்டுக்கு சங்கான் சங்கான் கத்துது செவுடா அப்படின்னு. அவர் அங்கேருந்து இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் என்ன, எனக்கு அந்த 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 எமய மலையை உடஞ்சி இப்படி இப்படி போய் சே இந்த மனுஷனே 6 மாதம் நாங்கண்டு பயந்துட்டேன். புரிய பிசாசம் அப்படித்தான், நீங்கள் தான் பிசாசுக்கு 2 கொம்பெலாம் வைக்க பார்த்துருக்கீரா. வெளிநாட்டுக்காரனுக்கு பிசாசு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, கருப்பாக இருக்கும், நமக்கு பிசாசு வெள்ளையாக இருக்கும், 2 கான்ட்ரடிக்ஷன் அவ்வளோதான். அவனுக்கு ஏற்கனவே வெள்ளையா இருக்கான், பிசாசை கருப்பாக வச்சிருப்பான், நம்ம ஏற்கனவே பிசாசு மாதிரி இருக்கும், பிசாசை வெள்ளையாக்கிரும். பத்திரிக்கையில் நம்ம படங்கள்லாம் பாருங்க, பிசாசுனோடனே ஒரு ஒயிட் ஏஞ்சல் அப்படி ரோட்டில் அப்படி குறுக்க போவோம், பிசாசை நேரடியாக பார்த்தோம். நாங்கள் தான் டெய்லி வீட்டில் பார்க்குறோமே, இல்லை நம்மளை சொல்லலை வேற வெளியே, புரியுதா? அது அந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான். நீங்கள் வெளிநாட்டு பிள்ளைகிட்ட போய் பிசாசுன்னு சொல்லுங்க, உடனே அது சொல்லும் பிளாக்காக இருக்கும், கொம்பு கூட பிளாக்காக தான் இருக்கும், ட்ரெஸ்லாம் கூட, இது ரெண்டும் வித்தியாசம் அவ்வளோதாங்க. நல்லா புரிஞ்சுதா? அதனால பிசாசுக்கும் நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப பயந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு டெமோ எனக்கு கொடுத்த மாதிரி காமிப்பார். நான் அந்த ஆளுக்கு பயந்து அவர் வரும்போதெல்லாம் சலிட்டு அடித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சலிட்டு அடிக்க பயமாக இருக்குது, இவருக்கு சலிட்டு உண்மையிலே அடிக்கணுமா? சார் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்போது கடைசியாக பிசாசு நம்மளை உடைக்கிற இடம் எது தெரியுமா, ஹோலினஸ். இந்த பரிசுத்தத்தில் கை வைப்பான், இது ஊழியர்லேருந்து விசுவாசிகள்லேருந்து சகல யார் வேணாலும் இதில் தப்பவே முடியாது. இந்த பரிசுத்த கேட்டுக்கு விரோதமா பிசாசு கை வைக்கிறதுல இருந்து இதுவரைக்கும் அந்த அட்டெம்ப்ட்ல இருந்து யாருமே தப்புனது கிடையாது, ஆனா அட்டெம்ப்ட்ல இருந்து ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. நமக்கு அது சோதனை வரும், நல்ல கவனிங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் கெடுக்க விரும்புவான், சிந்தைய கெடுக்க விரும்புவான். ரோமர் 1 அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது, அதாவது அவர்களுடைய சீர்கேடான சிந்தனையினால் தேவன் அவர்களை தவறான வழிக்கு ஒப்புவித்தார் அப்படின்னு வருது. அப்போ சிந்தையில நமக்குள்ள பயங்கர யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும், வெளியே பரிசுத்தமா தான் இருப்போம், வெளியே நம்ம பவ்யமா தான் இருப்போம், ஆனா மைண்டுக்குள்ள தவறான சிந்தனைகள், தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள், அருவறுப்பான சகல காரியமும் நம்முடைய மைண்டுக்குள்ள பிசாசு உள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா இல்லையா? பரிசுத்த கேட கொண்டு வர்றதுல பிசாச போல சிறந்தவன் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறதற்கு அவன் அம்பு ஏறக்கு ரெடியா இருக்கிறான். இதில் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து கிடக்கிறோம், நம்மளால் பரிசுத்தமாக பார்க்க முடியலை. கண்கள், ஜீவனத்தின் பெருமை, மாம்சீக இச்சை, இதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்து அஸ்திபாரத்தை உடைக்கிறான். எதுக்கு தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தேவனை தரிசித்து கொண்டே இருக்க முடியும். நம்ம பரிசுத்தத்தை அவன் கையை வச்சு எடுத்துட்டான்னா, நம்ம எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும் நம்ம ஜெபம் கூரையை தாண்டி மேலே போகாது. அந்நிய பாஷை பேசலாம், அந்த ஃபேனை இப்போ ஆஃப் பண்ணுங்க, 2 நிமிஷத்துக்கு கராம்புறான்னு ஓடும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அந்த 2 நிமிஷம் ஆஃப் பண்ணப்பட்ட ஃபேன், ஒரே அந்நிய பாஷை தான், ஒரே ஜபந்தான், ஆனால் பரிசுத்தத்துக்கு அங்கே பயங்கரமான பங்கம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இத்தனை அஸ்திவாரங்களையும் அவன் சிதைக்க பார்க்கிறான். இன்னைக்கு புரியுதா நான் சொன்னது? சங்கீதம் 11லேருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இத்தனைக்கு மத்தியிலையும் தேவன் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், அவர் அதிகாரத்தில் தான் இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதராய் இந்த நேரத்தில் நம்மோடு கூட உலாவுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பிரசன்னத்தில் நிரம்பி இருக்க விருப்பமாக இருக்குது?